வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு திசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358-23-5761. மகரம் ராசி நவம்பர் மாதம். மகரம் கிட்டத்தட்ட மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்கலாம் 2017, 2018, 2019 மூணு வருஷத்தில் நிறைய செலவு, மருத்துவ செலவு தண்டமாக போகுது, நிறைய பண விரயங்கள், அந்த மாதிரி ஒரு மாதங்களாக தான் இருக்குது. பட் குரு இப்போ வந்து மாற்றம் அடைகிறார். உடனே மகரத்துக்கு குரு என்ன பண்ண போகிறார், 12 கூடிய 12 இடத்துல பிரயாணங்களுக்கு சுமூகமாக இருக்கும். ட்ராவல் பண்ணணும், வேறு நாட்டுக்கு போகணும், வேறு ஊருக்கு போகணும், வேறு ஊரில் போய் படிக்கணும், வேலை செய்யணும், விசா வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த குரு ஃபேவர். சுப விரயங்கள், சொத்து வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, இந்த மாதிரி செலவுகளை பண்ணுறதுக்கு சுபங்களாக மாற்றுறதுக்கு குரு ஹெல்ப் பண்ணுவார். இது வரைக்கும் வீணான செலவுனா இனிமேல் சுபமான செலவு, அதை தான் அந்த குரு பண்ணுவார். உங்களுக்கு மகரமுக்கு வேறு நன்மைகள் குருவால் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இடமாற்றம் வேணாலும் குரு ஹெல்ப் பண்ணுவார். குரு வந்து நவம்பரில் டிரான்சிட் ஆகிறதுனால சொல்கிறார். மற்ற கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகரமுக்கு சுக்கிரன் வந்து 11, அப்போது பர்த் சார்ட்டில் இந்த குரு வந்து நீங்கள் கம்பாரிசன் பார்க்கணும். குரு இடம் மாறுறாரு, பட் ஜனகால ஜாதகமில் லக்னம் மாறி வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கு குரு எங்கே இருக்கார், அதுபடி இந்த டிரான்சிட் எப்படி நடக்குது, அதில் என்ன யோகம் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்கோர் இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தான் புரியும். lifehoroscope.in-ஐ பயன்படுத்தி உங்களோட ஹாரோஸ்கோப்பை முதல்ல நீங்கள் பார்த்து அதில் உள்ள கம்பாரிசன் இந்த ராசி பலனில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மகரம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் 11 இருக்குது. இந்த மாதத்தில் 21st of November வரைக்கும் அட்வான்டேஜ், பரவாயில்ல, உங்களுக்கு யோகமான ஒரு கிரகம் லாபத்தில் இருக்குது. இது உங்களுக்கு எப்படியாவது பொருளாதாரத்தை, அதாவது பொருள் ஈட்டுற சக்தியை கொடுக்கும், ஜெனரேட்டிங் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ளோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம். அடுத்தது புதன் வந்து 10, சூரியன் 10, செவ்வாய் மந்தோட பிகினிங்கில் 9,000, 10ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாய் சூரியன் புதன் ஒன்றா கூடியிருக்கும். மறுபடியும் 17ஆம் தேதி சூரியன் வந்து சுக்கரோட இணைவார். இப்போ மகரமுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, கோள்கள் எல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கெரியர் சேஞ்ச் இல்லை ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல செய்திகள் உண்டு, நல்ல நிலைமைகள் உண்டு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து இந்த மாதத்தில் நிறைய செலவுகளாக வரும், சேர்த்து வச்ச மாதிரி தெரியும், அப்படியே கரையும், ஏன்னா குரு 12 வர நல்ல செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தரும். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது சுப செலவுகள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணுறது, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவையான ஒரு கல்வி எஜுகேஷனுக்காக சப்போர்ட் பண்ணுறது, இல்லை அவங்க வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதுக்காகவோ சப்போர்ட் பண்ணுறது, வாகனங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு மகரமுக்கு நல்ல ஃபேவராக இருக்குது. மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 மாதங்கள் காத்திருந்தீங்கன்னா இந்த கோள்களுடைய நகர்வுகள்லாம் இன்னும் நெருங்க நெருங்க சனி மேலே வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கே, அப்போ தான் அது ரொம்ப பெட்டர். இதில் 1st round 7.5 சனி நடக்கிறதா இருந்தால், 30 வயசுக்குள்ளே முதல் சுற்று 7.5 சனி மகரம் ராசி அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய மற்ற கோள்களுடைய டிரான்சிட்டும் சனி 12 இருக்கிறதும் ஹெல்த்து, எஜுகேஷன், ஜாபு, கரியர், ஃபேமிலி மேட்டர்ஸ், அதாவது திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு
புகைமூட்டமான வாழ்க்கையாக போகும். என்ன நடக்குதுன்னே புரியல, சரியாக கெஸ் பண்ண முடியல, சரியாக எங்களால் கணிக்க முடியல, எப்படி இதை எடுத்துக்கிறதும் தெரியல. அனுபவங்களே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போகுது. நாளும் பொழுதும் ஏதோ ஒரு அலைச்சல், நிறைய பேருக்கு வந்து அலைச்சல் கொடுக்கும். இங்கே இருந்து அங்கே போனோம், அங்கேருந்து இங்கே போனோம், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு நிம்மதியே இல்லை. ரொம்ப டூ லாங் ஃபார் அவே போய் நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன், அதிக நேரம் வேலை செஞ்சிகிட்டே இருக்கேன், அதிக நேரம் நான் வேலை செய்கிறேன், முன்னேறதுக்காக நான் ரொம்ப நேரம் வேலை செய்கிறேன், ஓவராக ப்ராக்டிஸ் எடுக்கிறேன், டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மகனுக்கு வந்து கோள்களுடைய சூழ்நிலைகள் இருக்குது. பட் திஸ் மந்த் சம் குட் எனர்ஜிஸ், 10 and 11 கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு பாசிட்டிவ் குட் லக் எனர்ஜிஸ். நீங்கள் ட்ரை பண்ணுற சில விஷயங்களுக்கு வந்து சாதகமான முடிவுகளும் சாதகமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதோடய விளைவுகள் உங்களுக்கு வந்து பரவாயில்ல, ஒன்று நமக்கு சரியில்லைனாலும் பல விஷயங்கள் எங்களுக்கு நன்மையாக நடக்குது அப்படிங்கிற அளவுக்காவது மகரம்க்கு இந்த மாதத்தில் ஒரு எனர்ஜி பூஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 12 இடத்துல குரு வர்றதுனால இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுற ஐடியாஸ் இருந்தால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்றபடிக்கு மகரம் ஸ்டில் நீங்கள் கேர் எடுக்கணும்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா மாதம் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி விபத்து நடந்திருக்கு, வண்டியில் விழுந்துட்டேன், வண்டி தொலைஞ்சி போச்சு, பைக்கு வந்து இதுவாயிடுச்சு, கார் இதுவாயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் வைல் டிரைவிங், பி சேஃப், ஹெல்மெட் போட்டுங்க, முடிஞ்சால் நீ கார்டு, ஷோல்டர் கார்டு, ஆர்ம் கார்டு எல்லாம் போட்டுங்க, கார்டு போட்டு போட்டுங்க. மற்றவங்க சிரிச்சா கவலைப்படாதீங்க, உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 சனி நடக்கிறவங்க கம்பல்சரியாக மினிமம் ஸ்பீடில் டிரைவ் பண்ணுங்கள். நைட்டில் பெருசாக டிரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணினாலும் ரொம்ப நல்லது, உங்கள் உயிர் தான் ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு அந்த சனி வரும்பொழுது பிறவி ஜாதகத்தில் உள்ள சனி ரொம்ப வீக்காக இருந்தால் அது கண்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு விஷ காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீவர் வரும், ஒவ்வொருது ஒரு ஒரு டைப். அதே மாதிரி 3வது சுற்று 60 மேலே உள்ளவங்களுக்கும் ஹெல்த் ரொம்ப படுத்துது, நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நல்ல மகரம் ராசி, கடவுளை மந்திரங்களை ஜபியுங்கள், ஆலயம் சென்று வழிபடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், பாதுகாப்போடு இருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோடய வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா, கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகருது, அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபியர் போடுங்கன்னு ஒரு புது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசை ரெண்டாக என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்ட நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம்பெயரும் பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம்பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசிக்கு 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும்
அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9. ஸோ மேஷம் 9 குரு, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம், ரிஷபம்க்கு 8 குரு. இப்போ 8 குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க, ஆனால் 8 குடையவன் 8 இடத்தில். இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 8 குடையவன் 8 இடத்தில், விபரீத ராஜயோகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம்.